ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சென்னை. இன் நாட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட்னு சொல்லலாம். இதை தாண்டி இதை பத்தின விமர்சனங்கள் நம்ம கொஞ்ச நாட்களா பாத்துட்டே வரோம் கூட சொல்லலாம். இது என்னன்னா, நீட் எக்ஸாம் பத்தின ஒரு இதுதான். நீட் எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்தது. இல்ல லீக் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரீ எக்ஸாம் வைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சென்டர்ஸ்ல அனுப்பணும், இல்லைன்னா இதை ஒழிக்கணும். நிறைய தலைவர்களே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. எதுக்கு நீட்டு? நீட்னால நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்க. இப்படி ஒரு எக்ஸாம் நடக்கணுமா? இப்ப நெட் எக்ஸாம்ல நடந்தப்போ இன்டெகிரிட்டி கம்மியா இருந்தது, ரீ எக்ஸாம் பண்ணீங்க, இதே நீட்டுக்கு பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் மோடி அவர்களை நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க. நிறைய பெரிய தலைவர்களையும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் போது, இப்போ நீட் பிஜி நடக்க போகுது. 2024ல நடக்க போற நீட் பிஜிக்கு இப்ப என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, க்வெஸ்சன் பேப்பரை, அந்த பிஜி எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பரை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி க்வெஸ்சன் பேப்பர் எடுக்க முடியும் அப்படிதானே யோசிக்கிறீங்க? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துலயே எக்ஸாம் ஆரம்பிச்சிடணும். இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மேபி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா? க்வெஸ்சன்ஸ் லீக் ஆகாம இன்டெகிரிட்டியை கொண்டு வருமா? இனிமையாவே நீட் வந்து தடை செய்யவே மாட்டாங்க போலயே, இது இப்படியே நீடிச்சுட்டே இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. மக்களும் இது வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பெட்டர் சொல்யூஷன்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீட் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரிதான். அப்போ வந்து நீட் இதை தாண்டி ஒரு 5 வருஷங்கள் மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் நீட் ஒழிக்க வாய்ப்பே இல்லைன்றது தெளிவா தெரியுதுன்னே சொல்லிக்கலாம். இனிமேல் நீட்டோட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் எடுக்கப்படும். ஸோ க்வெஸ்சன்ஸ் லீக் ஆகும்ன்ற கதையே கிடையாது. இனிமேல் வேற விதமான சீட்டிங் ஏதாவது பண்ணி வேணா நீட் எக்ஸாம்ஸோட இதை பிரேக் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீட் எக்ஸாமோட இன்டெகிரிட்டியா யாரும் இது பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னொரு லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.